இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்மளோட சேனல்ல ஒரு பிளாக் பேஜ் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒருவேளை ஆண்ட்ராய்டு யூசர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய அபவுட் பேஜ் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர் சேனல்ஸ் பிளாக் பேஜ் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய பிளாக் பேஜுக்கு போயிடும். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா பிசி யூஸ் பண்றவங்களுக்கும் ஒத்து போகும். அதே மாதிரி பிசி யூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனலுடைய சேனல் ஆர்ட்டோடைய ரைட் சைடில் பிளாகோட லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், அதை கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ்க்கான ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் மெட்டீரியல் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஃபுல் மெட்டீரியலும் இதில் இருக்குது. ஸோ வேற ஏதாவது மெட்டீரியல் கிடைச்சது அப்படின்னாலும் நான் அப்பப்போ நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்க. ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஜெனரேட்டரும் ஆல்டர்னேட்டரும் ஒன்னா இல்லை அது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டரும் ஆல்டர்னேட்டரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து வேறு வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் ஜென்ரேட்டரு ஆல்டர்னேட்டரி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இன்புட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் ஜெனரேட்டரும் ஆல்டர்னேட்டரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறையும் ஒரு சில இடத்துல ஜெனரேட்டர்னு பயன்படுத்துகிறோம், ஒரு சில இடத்துல ஏன் ஆல்டர்னேட்டர் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஜென்ரேட்டர் ஆல்டர்னேட்டர் ரெண்டுத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆர்மேச்சருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட்டாக இருக்கும், ஃபீல்டுங்கிறது ஸ்டேஷ்னரி பார்ட்டாக இருக்கும். ஆனால் இதே ஒரு ஆல்டர்னேட்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபீல்டு வந்து ரொட்டேட்டிங் பார்ட்டாக இருக்கும், ஆனால் ஆர்மேச்சர் ஸ்டேஷ்னரி பார்ட்டாக இருக்கும். இது முதல் வித்தியாசம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டரில் மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்துட்டு ஏசி ஜெனரேட்டர், இன்னொன்று டிசி ஜெனரேட்டர். ஆனால் ஆல்டர்னேட்டரில் ஒரே ஒரு டைப் தான், ஆல்டர்னேட்டருங்கிறது ஏசியில் மட்டும்தான் இருக்குது, டிசியில் கிடையாது. அடுத்தது மூணாவது டிஃப்ரென்ஸு, ஜென்ரேட்டரில் ரொம்பவே வெயிட் அதிகமாக இருக்கும், ஆனால் ஆல்டர்னேட்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது மூணாவது ஒன்று. அடுத்தது நாலாவது டிஃப்ரென்ஸு, ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா காமுடேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். காமுடேட்டர் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். காமுடேட்டர் அப்படிங்கிறது அது ஒரு மெக்கானிக்கல் ரெக்டிஃபையர். அந்த காமுடேட்டர் பார்த்தீங்கன்னா டிசி ஜென்ரேட்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஆனால் ஆல்டர்னேட்டரில் காமுடேட்டர் இருக்காது. அடுத்த வித்தியாசம், ஜென்ரேட்டரில் ஆர்பிஎம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆர்பிஎம் அப்படின்னா ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அந்த ரோட்டார் எத்தனை முறை சுழலுது அப்படின்றது தான் இந்த ஆர்பிஎம்ல சொல்லுவாங்க. அந்த ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரில் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ஆல்டர்னேட்டரில் ஆர்பிஎம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்தது ஜென்ரேட்டரில் எஃபிஷியன்சி ரொம்பவே கம்மியாக இருக்கும், இதே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரோட எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்த வித்தியாசம், டிசி ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் போலரைசேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோமோ அப்போதைக்கு போலரைசேஷன் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஆனால் ஆல்டர்னேட்டரை பொறுத்த வரைக்கும் போலரைசேஷனே தேவையில்லை. கடைசி வித்தியாசம், ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரேட்டிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஆனால் ஆல்டர்னேட்டரோட அவுட்புட் ரேட்டிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுனால் வந்து ஜென்ரேட்டருக்கும் ஆல்டர்னேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எதனால் ஒரு சில இடங்களில் நம்ம ஜென்ரேட்டருங்கிற வேர்டை பயன்படுத்துகிறோம், எதனால் ஒரு சில இடங்களில் ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.